சேலம் தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த செல்வி தனியார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மூத்த மகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திட்ட அலுவலர் பணி வாங்கி தருவதாக கூறி தாரமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமுத்து 5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்று 3 ஆண்டுகள் ஆகியும் அரசு வேலை வாங்கி தரவில்லை. பணத்தை கேட்டபோது அதிமுக நிர்வாகி மணிமுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட செல்வி 5 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு தர கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் பணம் கேட்டு அதிமுக பிரமுகரிடம் பேசும் ஆடியோ மற்றும் பணம் கொடுக்கும் வீடியோ காட்சிகளை இணைத்து அவர் புகார் மனுவை வழங்கியுள்ளார். அமரகுந்தியை சேர்ந்த எஸ்என்ஆர் மணிமுத்து அப்படிங்கிறவர் தான் நான் காசு கொடுத்து ஏமாந்தது. ஏடிஎம்கே தாலிக்கு தங்கம் கொடுக்குற வேலை கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை அப்படின்னு சொன்னார். யார் மூலியமானா வெற்றிவேல் எம்எல்ஏ மூலியமாக ஏடிஎம்கே கட்சி அப்போ வந்து 2019 கொடுத்தங்க. அவர் வந்து அப்போ ஏடிஎம்கே கட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு 1 லட்சம் கொடுத்தங்க. திரும்ப 4 லட்சம் கொடுத்தேன். வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. திரும்ப போய் கேட்க போனால் அவர் வந்து தகாத வார்த்தையால் திட்டுறாரு. வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த வட்டி நான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் மனு கொடுக்க வந்திருக்கேங்க. ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிம்லாவில் தொடங்கிய பனிப்பொழிவு தற்போது பல்வேறு பகுதிகளிலும் நீடிக்கிறது. குலுவின் ரோடங் மற்றும் லா ஹவுஸ் பகுதிகளில் வெண்ணிற பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இதனால் சாலைகள் வீடுகளின் கூரைகளில் பனி கொட்டி கிடக்கிறது. புதிய பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரும் நாட்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை பணிகளில் மாநகராட்சி தீவிரமாக இறங்கியுள்ளது. நீர் வழித்தடங்கள், மழைநீர் வடிகால் கால்வாய்கள், மழைநீர் வடிகால் கால்வாய்களை ஒட்டி அமைக்கப்பட்ட வண்டல் வடிகட்டி குழிகள் ஆகியவற்றில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற மாநகராட்சி உத்தரவிட்ட நிலையில் இதுவரை 23,093 வண்டல் வடிகட்டி குழிகள் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. தாழ்வான பகுதிகளில் மழை பெய்யும் பொழுதே நீரை வெளியேற்ற 869 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை புதுப்பேட்டையில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்க மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக முடிக்கப்பட்டது. வேலாயுதம் தெருவிலிருந்து மழைநீர் வடிகால்கள் கட்டமைத்து அதனை புதுப்பேட்டை ஹாரி சாலையில் இணைக்க திட்டமிடப்பட்டது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத காரணத்தினால் இரவு பகலாக பணிகள் மேற்கொண்டு மழைநீர் வடிகால் மற்றும் பிரதான கால்வாயுடன் இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 90% பணிகள் முடிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய பணிகள் இன்று இரவே முடிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கால்வாய்களில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் முன்னெச்சரிக்கை மேற்கொண்டுள்ள மாநகராட்சி நிர்வாகம் கால்வாயை தூர்வாரும் பணியை தொடங்கியுள்ளது. குப்பைகளால் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்லாதது தெரிய வந்தது. இதனிடையே கூடுதல் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்ற பருவமழை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கால்வாய் அடைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. கால்வாயில் கொட்டப்படும் கழிவுகள் குறித்து கேள்வி எழுப்பிய கூடுதல் தலைமை செயலாளர் குப்பை கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 30வது நாளாக 120 அடியாக நீடிக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பதும் சரிவதுமாக உள்ளது. மாலை 4 மணி நிலவரப்படி 15,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்றும் அதே அளவில் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 15,750 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணை முழுவதும் நிரம்பி கடல் போல காட்சியளிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.